தமிழகத்தில் மிக கனமழை பெய்யுமா மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் வானிலை அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் தற்போது கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை வரை பதிவாகி வருகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாகி வருகிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை பதிவாகும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் இது போன்ற பகுதிகளிலும் ஆங்காங்கே சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் இது போன்ற பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் அடுத்து வரும் நாட்களில் தமிழகத்தில் வறண்ட வானிலை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இன்று மற்றும் தமிழகத்தில் அந்த மிதமான மழை என்பது கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் நாளை முதல் படிப்படியாக மீண்டும் தமிழகம் இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதன் பிறகு மழை வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ளது தமிழகம் பொறுத்த வரைக்கும் மிக கனமழை மற்றும் அதிகனமழை தற்போது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும் அதே போல டெல்டா மாவட்டங்களிலும் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் கனமழை வாய்ப்புகள் குறைவாக உள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களில் பகல் நேரங்கள் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலையானது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென்தமிழகத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் மிக குறைவாக இருக்கிறது அதனால் பகல் நேரங்கள் பொறுத்தவரை வெப்பநிலை சற்று கணிசமாக உயர்ந்து காணப்படும் அறிவித்தபடி சென்னையில் தற்போது மிதமான மழையானது பதிவாகி வருகிறது நாளை முதல் இயல்பு நிலை திரும்பும் இன்று மற்றும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை பதிவாகும் நாளை முதல் படிப்படியாக இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம தமிழ் வெதர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க